அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து முடிய போகிற காரணத்தினால முழு ஆட்டுடைய நெஞ்சு கூடு முழு எவ்வளோ சார், 1.5 கிலோ 2 கிலோவா? 1.5 கிலோ 1 கிலோ ஒரு முழு கோழி 2 கிலோ மொத்தம் 3.5 கிலோ முயற்சி பண்ணி பார்க்க. கோழியே ரொம்ப பெருசாக இருக்குது. கோழி ஒரு பெருசு வாங்கி தப்பில் இருக்கான் அடிச்சு இருக்கும். சரி சார், எது ஆரம்பிக்கணும்னு? ஆடா கோழியா, கோழியா ஆடா? ஆடு கோழி ரெண்டுமே சாப்பிட்டு போகிறோம். இல்லை, முதல்ல எது ஆரம்பிக்கிறது? முதல்ல இது கோழி முடிச்சிருக்கேன். ஆடு வந்து ரெண்டும் பிச்சு ஆக மாட்டேது, ரெண்டும் பிச்சு எடுக்க மாட்டேன். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அடிக்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஆட்டு நெஞ்செலும்பு கறி செய்ய போகிறோம். அப்படியே முழுசாக வச்சு செய்ய போகிறோம். முழுசாக அப்படியே போட்டால் வேகாது, அதனால குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சு வேக வச்சிடலாம். குக்கரே பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் இதுக்குள்ள போட்டலாம், அதான் வெந்தா நல்லா இருக்கும். பிரியாணி இலை, கிராம்பு, ஸ்டார் சோம்பு, பட்டை, ஜாதி பத்திரி, ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம். ஓகே மேம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஹோம்மேடு மட்டன் மசாலா, கல் உப்பு. இதுக்கு இதெல்லாம் இதுலேயே போடுறோம்னா அதில் வெந்தாதான் சுடுறெல்லாம் காரம்லாம் ஏறும். இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகேம்மா. குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். கோழியும் அந்த எலும்பு வேக, நெஞ்சு கூட எலும்பு வேக வச்ச மாதிரி வேக வச்சுக்கலாம் முழுசா. நல்லா வெந்துருச்சு. கடலை எண்ணெய், கடுகு, உப்பு பருப்பு, ஏலக்காய், மிளகாய், மஞ்சள் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 கோழி எடுத்து போட்டலாமா சதுரே? ஆ, போட்டலாமா. அவ்வளோதாம்மா. பாப்பா இப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். சொல்லுபடி 2 கோழி போடுது செய்யறது. இப்படி வெந்திருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? அற்புதமாக இருக்குதுமா. 10 மணிக்கு 10 வந்து இறக்கிக்கலாம். முழு கூடு இந்த கலர் இருக்கும் கஷ்டப்பட்டு நினைக்கிறேன். என்னம்மா தடை விடுறீங்க மசாலா? வந்துருச்சு. கொத்தமல்லி புதினா தூவி கரைக்கலாம். சூப்பர் சூப்பர். என்ன நீங்களே சொல்லிக்கிங்க, சூப்பர்.
பெரிய லெக் பீஸ் இல்லை, இவ்வளோ லேல் லெக் பீஸா? முழு தலை தலை கழுத்து ரக்கை காக்கு தண்டி இவ்வளவு என்ன காது நல்ல காரம் வெறும் சதையே இருக்குல்ல வெறும் சதை நாரா இருக்கு கொஞ்சம் மசாலா எடுத்துக்கேன் நாள் கழுத்து கொக்கோ பெரிய எலும்பு எலும்பு சதை கோழி காலி அடுத்து ஆடு எப்படி கத்தி வேணுமா கையில குச்சலாம் இதுல உள்ள மசாலா வச்சிருக்கீங்களா எல்லாம் தடவி உள்ள சொறி விட்டு செஞ்சீங்களா இது எப்படி கடிக்கிறது எனக்கு தெரியல இவ்வளோ பிரச்சனை எப்படி கடிக்கிறது ஸ்பைனல் கார்டு ஓ கத்திய ரெண்டு கையெல்லாம் செய்ய முடியாது Thank you.
இன்னும் ஒரு கோழி வேணும் எனக்கு. கறிக்கா ஆட்டு தோல் இல்லாமல் போட தோல் இல்லை சரதா கட்டு வேணும் மாதிரி இருந்தா நடக்கும்போது நடுவில் இந்த வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். அது வீடியோ எப்போ போட்டேன், நான் இப்போ புரட்டாசி மாதத்துக்கு வர்றதுக்கு முன்னே சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது கறி. ஆனால் கொஞ்சம் பத்தில் இன்னும் ஒரே ஒரு கோழி சின்ன கோழி இருந்தால் சரியாக இருக்கும். பிரியாணி வேண்டாம், இல்லை வெள்ளை சோறு ரசம் இருந்தால் கூட சாப்பிடலாம். அதாவது எனக்கு வந்து முக்கால் லைட் நம்பி இருக்குது. இன்னும் ஒரு இவ்வளோ பெரிய கோழி இருந்திருந்தாக்கா சரியாக இருந்திருக்கும். நான் தண்ணி குடிக்கல, சரி குடிக்காம மட்டுமே என்ன பண்ணுறது தண்ணி இது மாதிரி வாடி குடித்தேன். இந்த தேன் கூட இப்போ தான் குடிக்க வர மாதிரி. தேனை வந்து நிறைய பேர் தூக்கி குடிக்காதுங்கிறாங்க. அதாவது புதுசாக தேன் குடிக்கிறவங்களுக்கு அலர்ஜி தும்மல் மூச்சல் கூட வரும். ஆனால் தினசரி தேன் குடிக்கிறதுனா ஒன்றும் பண்ணாது. சுடு தண்ணி தேன் குடித்தா நம்ம நல்லது உடம்பு. அதாவது ஹோம்மேடு மசாலா சின்னதாக நீங்கள் சொன்னதுனால தான் ஒரு சமையல் சேனல் ஆரம்பித்து அது போட்டுருக்கோம். நம்முடைய லிங்க்குகளை கொடுப்போம், அதை போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஹோம்மேட் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் அது போட்டுருக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். மேற்படி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நல்லா ரெண்டு இது. ஆனால் உண்மையிலேயே எனக்கு வந்து நான் நிமிந்து வந்து காட்டணும். நம்மள வயிறு எவ்வளோ வயிறு முக்கால் வயிறு நம்பிருக்குது. மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.